ஸோ கேட்டேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலும் பட் அந்த கேரக்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ஸோ சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சூர்யா சார் கூடலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் நேனுவல் சார் வந்து மெட்ராஸ்லேருந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கார். ஸோ அதுலேருந்து ஸோ அதனால் நேனுவல் சார்னு சொன்னோன்னே நான் ஓகே சொல்லிட்டேன். சூப்பர். கதை சொன்னதுக்கப்புறம் ஏன் இப்படி எல்லா படத்துலையும் என்னை போட்டு தள்ளுறதுலேயே இருக்கீங்கன்னு கேட்டிங்களா இல்லையா? நான் கேட்டேன், பட் ஒன்றும் பண்ண முடியாது, நீ செத்துட்டீங்கன்னா படம் ஓடிடுது அப்படின்னாரு. சரி ஓகேன்ட்டு சொல்ல, ஜஸ்ட் பிளைண்டாக வந்து ஜஸ்ட் கேவ் இட் அ ஷார்ட், ஒரு நம்பிக்கையில். ஸோ ஹோப் எவ்ரி திங் ஒர்க் அவுட். அண்ட் தேங்க்ஸ் டு விக்னேஷ், தேங்க்ஸ் டு ஞானவேல் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ விக்னேஷ் சிவன் சார் நைட் கூப்பிட்டாரு, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஷூட்டிங். அவங்க சொன்ன அதே லைனை தான் நானும் சொன்னேன், அவங்க சொன்ன அதே டைலாக் தான். அவங்கள கூப்பிட்டவங்க தான் எங்கேயும் கூப்பிட்டாங்க. அடுத்த நாள் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஐ எம் சோ ஹாப்பி, என்னோட செகண்ட் மூவியோ இவ்வளோ பெரிய ட்ரூ கூட நான் நடிச்சது. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. தேங்க் யூ சோ மச். எனக்கு லாஸ்ட் மினிட் இல்லை, ஐ திங்க் ஐ வாஸ் தி ஒன்லி ஒன் ஹூ வாஸ் புக்ட் மேபி ஒன் மந்த் இன் அட்வான்ஸ். வொர்க் ஷாப் எல்லாம் நடத்தினாரு. It was a fun experience working with Vicky and the team. Sir, working with Surya. Super sir. ஒரு நியூ ஜென் டீம், இந்த டீமோட ஒர்க்கிங் கண்டிப்பா வித்தியாசப்பட்டிருக்கும் நீங்க சினிமாவை பார்த்து வந்த விதத்துல இருந்து. எப்படி இருக்கு இப்போ இருக்க பசங்களோட ஒர்க் அப்படின்னு? ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. I think digital cinema வந்ததுனால I think the style of film making has changed. நாங்க ஃபிலிம்ல ஷூட் பண்ணும்போது it was much more careful. ரிஹர்சல் பண்ணி பண்ணி ஷூட் பண்ணுவோம். பட் ஐ திங்க் டிஜிட்டல் கிவ்ஸ் த டைரக்டர்ஸ் மச் மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி ஒர்க் பண்ணுறதுக்கு. மீடியா அண்ட் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஓ கம்யா, வெரி தேங்க்யூ. ப்ளஸ் தானா சேர்ந்த கூட்டம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹீட்டாக போயிட்டுருக்கு. நாங்கள் எந்த வித பிளானும் பண்ணாமல் இந்த படத்து பேர் மாதிரி தான், நாங்கள் எல்லாம் தானா சேர்ந்த கூட்டம்தான். இந்த கூட்டத்தை மிகப்பெரிய அளவில் தியேட்டர் உரிமையாளர்களும் சரி விநியோகஸ்தர்களும் சரி பெரிய ஆதரவு கொடுத்து எங்களை இந்த விழாவை கொண்டாட வச்ச உங்கள் எல்லாத்துக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு என்னோட சகோதரர் விக்னேஸ்வருக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நான் இருந்ததுக்காக. அப்புறம் எங்கள் டார்லிங், நாங்கள் கேட்டதெல்லாம் எங்களுக்கு கொடுத்து எங்களை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டேன் எங்கள் டார்லிங் ஞானவேல் ராஜ் அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் இங்கே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, லைக் ஆஃப்டர் சக்ஸஸ் ஆஃப் த ஃபிலிம். தேங்க்ஸ் டு விக்கி அனியூ ட்ரோ எவ்ரிபடி ஞானவேல் சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். சூர்யா அப்பாவோட தான் நடிச்சிருக்கேன். சூர்யாவோட நடிக்கும்போது அவங்க அப்பா கூட நடிக்கிற மாதிரியே எனக்கு தெரிஞ்சது. இந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணார் எது பண்ணார்னு எனக்கு இன்னும் புரியலை. திடீர்னு கூப்பிடுவார், வாங்க இது பேசுங்க அப்படின்ட்டு. என்ன ராமநாராயணன் சார் அப்படித்தான் கடக்கடனு வருவார், சார் இது பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லுவார். நான் நடிப்போம். இவர் வந்து என்னை கூப்பிட்டு வேலை பண்ணது இன்ன வரைக்கும் தெரியலை, அவருக்கு நன்றி. தம்பி அனில் ருத்து அவர்கள் நல்லா இசையமைச்சிருக்காங்க. அன்றைக்கே சொன்னேன் இந்த படம் நல்லா ஓடும்னு சொன்னேன் மேடையில். அது மட்டும் இல்லை, இங்கே ஆல் டெக்னீஷியன் எல்லா பேரும் இந்த படத்துக்கு ஒத்துழைச்சாங்க. அப்புறம் மூடகாரணம் நம்ம ஞானவேல் சார் அவருக்கு, அவருக்கு ரொம்ப நன்றி. மற்றும் இந்த திரையுலகில் எவ்வளவு இருக்காங்க இருந்தாலும் ரம்யா கிருஷ்ணன் மேடம் அவங்கெல்லாம் வந்து அவங்க கூட நடிக்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. பாகுபலி அந்த கேரக்டர் பார்த்து ரொம்ப ரசித்தேன் மேடம், நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்தாப்புல எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து தம்பி விக்னேஷ் சிவன் வந்து ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்காரு, அவருக்கு நன்றி. அந்த ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வரும் எனக்கு தெரியாது, நேசமாக என்ன இது இதுவும் தெரியாது. அதுக்கு அவர் தான் முதல்ல ஆரம்பித்தது, சங்கர் ஆரம்பித்தார். அதுக்கு அடுத்தப்பில் இவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த இங்கிலீஷ் டைலக்கு வந்து எனக்கு கிளாஸ் தான் எனக்கே தெரியல, அது அவர் தான் போய் சேரும். நன்றி. சக்ஸஸ் மீட்டில் உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் லைக் ஆஃப்டர் ஆல் த ஹார்ட் ஒர்க் ஒரு பெரிய கிஃப்ட் கிடைச்ச மாதிரி இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஹவ் பின் பார்ட் ஆஃப் திஸ் இந்த ரோல் பண்ணுறது. ஏன்னா இட் வாஸ்
எனக்கே சேலஞ்சிங் பிகாஸ் இட் வாஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ரோல்ஸ். ஸோ அந்த மாதிரி ரோலுக்கு நான் பண்ண முடியும்னு தைரியமாக என்னை தேர்ந்தெடுத்து என்னை இந்த படத்தில் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் ஆக்கின விக்னேஷ் சிவனுக்கு தேங்க்யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் இந்த படத்தை பற்றி உங்கள் ரிவ்யூஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் படத்தை பார்த்த ரசிகர்கள் அண்ட் என்னோடய ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ண உங்கள் ரிவ்யூஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தலை வணங்கி நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ டு எவ்ரிபடி. ரொம்ப தேங்க்ஸ். இந்த தானாஸ் இந்த கூட்டம் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இன்றைக்குமே வந்து அந்த என் ப்ராடக்ட் வந்து நம்ம மியூசிக் ஹிட் ஆனால் கூட என் ப்ராடக்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னா நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டோம் லைஃப்பில். அது எப்போவுமே இந்த ஸ்மால் கெரியரில் எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஈவன் இஃப் த மியூசிக் ஒர்க்ஸ் இஃப் த ஃபிலிம் டசன்ட் ஒர்க், அப்புறம் என்ன ஆகிடுதுன்னா நம்மளை அந்த படத்தோட ஜேர்னியோ அந்த படத்தோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ நம்ம ஃப்யூச்சரில் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க மாட்டோம், ப்ளசன்ட் மெமரிஸாக இருக்காது. ஸோ இந்த வருஷம் வந்து இப்படி ஒரு சூப்பர் ஸ்டார்ட் கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி. அண்டு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் தியேட்டரில் பார்க்கும் போது வித் த ஆடியன்ஸஸ். ஃபர்ஸ்ட் டே த சோ மெனி ஃபேமிலி ஆடியன்ஸஸ் வாட்சிங் த ஃபிலிம். ஸோ தேங்க்யூ அண்ட் ஹாப்பி தட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஞானவேல் சாரோட ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் சூர்யா சார் 400 ரவுடி தான். அதுக்கப்புறம் வந்து சரி இப்போ சூர்யா சார் வச்சு பண்ண போகிறோம் அப்போ அப்படின்னு விக்கி டிசைட் பண்ணும் போது அதில் ஒரு பெரிய ப்ரெஷர் இருந்தது. ஏன்னா 400 ரவுடி தான் வந்து வாட் எவர் சார் இருந்ததுன்னா அந்த காலகட்டத்துக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு ஸ்மாலர் ஸ்கேல் ஃபிலிமாக இருந்தது. பட் அதோட வெற்றி தான் இது இதுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஓப்பன் பண்ணி விட்டுச்சு. ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு நிற்கும்னு. இது ரொம்ப ஒரு குரூஷியலான ஃபிலிம். ஸோ அவ்வளோ ப்ரெஷர் இருந்து அதில் பர்ஃபெக்டாக டெலிவர் பண்ணி யாருமே நெகட்டிவாக எதுவும் சொல்லாமல் இருந்தது இந்த படத்தோட பெரிய விக்ட்ரின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஐ திங்க் வி நீட் டு கிவ் அ பிக் அப்ளாஸ் ஃபார் விக்ட்ரி. அண்ட் தெரில அது எங்கள் காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த சாங்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அண்ட் பேக்ரவுண்டோட ரிவ்யூஸ்க்கு ரொம்ப நன்றி. ஒரு ஒரு விஷயமும் அப்படியே ஆன் த கோ போன விஷயங்கள் தான் வந்து ஆட் ஆன எல்லா கேரக்டர்ஸ் நடித்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப ஆஸ் அ டீமாக எல்லாருடைய பர்பஸும் என்னென்னா இந்த படம் எப்படியாச்சும் ஒன்று ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டி எவ்ரி டே எவ்ரி மினிட் அந்த செட்டில் இருந்தது தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்த ஃபில்மை வந்து ஒரு அப்ரிஷியேஷன் இருக்குது. நடித்தவங்க எல்லாருக்குமே ஃப்ரம் சூர்யா சார், கீர்த்தி அவங்க வரல, அப்புறமேட்டு மேம் சொல்லவே வேண்டாம், இவங்களோட ஒர்க் பண்ண எவ்ரி டே வந்து ரொம்ப மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஷி ஹாஸ் லைக் ஸோ மச் டு ஆஃபர் ஃபார் டிரெக்டர்ஸ். அவங்க இப்போ நம்ம ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா த ஈஸ் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் அவுட் ஃப்ரம் ஹர் இஸ் லைக் வெரி வெரி சொல்லவே சூப்பர்லேட்டிவ் லெவல் தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், இட் வாஸ் ரியலி கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. இது நல்லா மேடையிலையுமே சொல்லிட்டேன், அவங்களுக்கே இது போர் அடிச்சிருக்கும் இந்நேரம். அப்புறம் சுரேஷ் மேனன் சார், கார்த்திக் சார், கார்த்திக் சார் லேட்டர் பார்ட்டில் தான் நாங்கள் வந்து வந்தாங்க படத்துக்குள்ளே. ஸோ அந்த ஒரு விஷயம். அப்புறமேட்டு செந்தில் சார், இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணது வந்து இன்ன வரைக்கும் இந்த படத்தோட விஷயங்கள் இப்போ இன்னும் 2-3 நாள் இது முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கும் போதே ஆக்சுவலாக கொஞ்சம் எங்களுக்குலாம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் வெரி குட் மெமரிஸ் அபவுட் திஸ் ஃபில்ம். ஸோ தேங்க்ஸ் அ லாட், தேங்க்யூ ஸோ மச் நடிச்ச எல்லாருக்கும். கலை பிரதர்லாம் வந்து என்ன கதைன்னு கூட கேட்கவே இல்லை, அவர் ஹீரோவாக நடிச்சிட்ருக்கார் ஒரு 4-5 படத்தில். ஸோ நான் திடீர்னு சார் கொஞ்சம் வாங்க சார் அப்படின்னு சொன்னேன், அவர் பாட்டுக்கு எதுவுமே கேட்கல. சார் தாடி இருக்கே பரவாயில்ல பரவாயில்ல வாங்க, பாடி இருக்குல்ல போதும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டேன். வந்தார், டக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணோம். நந்தா சார் எல்லாரும் யாருக்குமே வந்து என்ன ஏதுன்னு வந்து சுத்தமாக தெரியாது, அப்படியே ஆன் த கோல் அப்படியே போச்சு. எல்லா ஒரு ஏதோ ஒரு கன்விக்ஷன் ஒரு பாசிட்டிவிட்டியில் இதுவும் ஆகி போச்சு. ஸோ அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ப்ரொடியூசர் ஞானவேல் சார், இது வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ப்ராப்பராக என்ன தான் இந்த படத்துக்கு நம்ம ரைட்ஸ் வாங்கியிருந்தாலும் எல்லா லீகல் விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் அன்னெசரி இரிட்டேஷன்ஸ் ஏகப்பட்டது இருந்தது. பட் எல்லாத்தையுமே தாண்டி ஹி ஜஸ்ட் ஸ்டுட் பை த ஃபில்ம். அண்ட் இந்தளவுக்கு ஒரு கிராண்டான ரிலீஸ் கொடுத்த ஞானவேல் சார் அண்ட் பரதன் ஃபில்ம்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நாங்கள் வந்து ரிலீஸ் ஆகுவாங்க தான் பொங்கல் அன்னைக்கு என்ன சாப்பிடுவோன்னே தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தோம், கடைசியில் சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி எல்லோரும் சேர்ந்து பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய டெக்னீஷியன்ஸ் தினேஷ், தினேஷ் வந்து 1 வருஷத்துக்கு 15 படம் பண்ணுவார், அதில் 5 விஜய் சேதுபதி படம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தினேஷை
ஒரு கூண்டுக்குள்ள நான் அடைச்சு வச்சேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு. ஒரே விஷயத்த சுத்தி சுத்தி திருப்பி திருப்பி எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கு தினேஷ் வந்து என்ன எப்ப இருந்தாலுமே அந்த பக்கம் போயிட்டு என்ன ஏதாவது திட்டினாலும் என் முன்னாடி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தது வந்து ரொம்ப ரொம்ப அதெல்லாம் நிறைய மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் கிரண் சார் ஒர்க் பண்ண மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். குயிக்காக நான் முடிச்சிடறேன். நான் எந்த ஃபங்க்ஷனும் மிஸ் பண்ண கிடையாது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படியே அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டேன். எக்ஸ்கியூஸ் கேட்டிருந்தேன் நான் வர முடியாத மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. பட் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். முக்கியமான படமாகிடுச்சு. 31st ஃபிலிமாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஃபிலிமாக இருந்தது. ப்ரீவியஸ் படங்களுக்கும் இந்த படக்கும் டோட்டலாக வேறு அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட வேர்டிக்ட்டுமே. பத்திரிகை நண்பர்களில் இருந்து அத்தனை மீடியா நண்பர்கள் கிட்ட இருந்தும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்தும் அட்லீஸ்ட் எனக்கு வந்த ஃபீட்பேக் வந்து ஒரு 4-5 படங்களுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் வேறு. இந்த படத்தில் வந்து நிறையா உடஞ்சிருக்கு, நிறையா மாறி இருக்கு, இந்த மாதிரியான படங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கு முழு காரணம் வந்து விக்னேஷ் சிவன் தான், அவர் மட்டும்தான். ஒரு பொறுமையாக சொல்லி சொல்லி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு கன்வின்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி எனக்கே இது மிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோமா அப்படிங்கிறது எனக்கே தெரியாமல் இருந்துச்சு. அந்த மாதிரி படம் பண்ணது வந்து இப்போ ஒரு டூர் போனோம், அதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஆந்திரா மீல்ஸ் கொஞ்சம் காரம். ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஃப்ரம் ராஜமண்ட்ரியிலேருந்து ஐ திங்க் ஒரு விஜயவாடா, பீமாவரம், அப்படியே குண்டூர் வந்து அப்படியே சென்னை வர வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 தியேட்டர்ஸ்க்கு மேலே அங்கே போக முடிஞ்சது. முதல் வாட்டி நான் அந்த பயணம் பண்ணுறேன். 12 இயர்ஸ் ஆச்சு நான் ஐ திங்க் தெலுங்குலேருந்து என்னோடய ஃபிலிம்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிறது கண்டினியூஸாக ஒரு 12 இயர்ஸ் ஆகிடுச்சு. பட் அந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு நான் போனதில்லை, அதனால அந்த ட்ரிப் போயிட்டு வந்தேன். பட் எல்லாமே ஒரு ஃப்ரைடே ரிலீஸ் ஆன ஃபிலிம் ஒரு ஃப்ரைடே தான் பீக் ஆனால் கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கலெக்ஷனுக்குள்ளே நான் போக மாட்டேன். பட்டு காதில் வந்து விழுந்துருது, அதை நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஃப்ரைடே விட சண்டே அதிகமாக இருந்தது. சண்டேவை காட்டிலும் மண்டே கலெக்ஷன்ஸ் இன்னும் அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா ஃபேமிலியோடு வந்து பார்த்தாங்க இந்த படத்தை. வெறும் பிகினிங்கான ஓப்பனிங் மட்டும் இல்லாமல் லேடிஸ் எல்லாமே நாங்கள் நான் போன தியேட்டரில் எல்லா இடத்துலையுமே வந்து லேடிஸ் முதற்கொண்டு ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து அந்த படத்தை பார்த்து ஒரு ஐ திங்க் தி மேடஸ் மேட் இட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். அனிருத்தோட மியூசிக் வந்து நம்ம ஸ்டேட்டை தாண்டி எல்லைகள் தாண்டி எல்லா இடத்துக்கும் இந்த பாட்டை வந்து படத்தை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கு. எவ்ரி டெக்னீஷியன் வாஸ் இம்பார்ட்டன்ட், எவ்ரிபடி வாஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். ஒரு ஒரு 5 நிமிஷமும் ஒரு ஒரு ஆக்டர்ஸும் ஒவ்வொருத்தராக தோன்றி தோன்றி அந்த படத்தை வந்து மேலே அப்படியே தேவர் லிஃப்டிங் த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொருத்தங்க கூடயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் மறக்கவே முடியாது. ஃப்ரம் ரம்யா மேம், செந்தில் சார் கிட்ட இருந்து அவர் டெய்லியும் ஷூட்டிங் போகிறவர். ஒரு டே ஒரு 4 படம் 5 படம் இப்போ கூப்பிட்டாங்க கூட ரெடி சார். அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறது தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எவ்ரிபடி ஸ்ப்ரெட் லாட் ஆஃப் பாசிட்டிவ் வைப் இந்த படத்துக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு நல்ல செலிப்ரேஷன் இருக்கணும். பொங்கல் ரிலீஸ் ஆகி ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே ஆச்சு என் படம். இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து ரிலீஸ் ஆகும்போது அது ஒரு வேறு செலிப்ரேஷனாக இருந்தது. தியேட்டரில் போய் பார்க்க முடிஞ்சது எனக்கு. ஒரு காசி தியேட்டரில், பிருந்தா தியேட்டர்லலாம் போய் நேரில் ஆடியன்ஸ் கூட சேர்ந்து பார்க்க முடிஞ்சது. அவங்க செலிப்ரேட் பண்ணுறது வந்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுத்தது. இரண்டு தரப்பும் சில டைம் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும் மீடியாவுக்கும் சரி ஆடியன்ஸுக்கும், ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும் பார்த்துருக்கேன். பட் இந்த படத்தில் நான் பார்த்த வரைக்கும் அது இல்லை. ஸோ பெரிய மனசோட எந்த குறைகள் இருந்தாலும் பெரிய மனசோட இந்த படத்தை ஏற்றுக்கிட்டு இந்த படத்துக்கு எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்ததுக்கு மறுபடியும் எங்கள் டீம் சார்பாக நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். பர்தன் ஃபிலிம்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, எங்களை முன்னாடியே படத்தை முழுசாக வாங்கி எங்களுக்கு இவ்வளோ தியேட்டர்ஸ் போட்டு கொடுத்து எங்களுக்கு ரொம்ப பெருமைப்படுத்தின பர்தன் ஃபிலிம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் அடுத்த ப்ரோக்ராம்க்காக தான் இன்னும் கொஞ்சம் முக்கியமாகவே வந்தேன். யூவி கிரியேஷன்ஸ் வம்சி சார்க்காக நான் வந்திருக்கேன். ஐ ஆல்சோ வாண்ட் டு ஸ்டே பேக் அண்ட் பி அ பார்ட் ஆஃப் தட் ஆடியோ ரிலீஸ். தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஸோ மச். Thank you. இப்படி தான் ஆரம்பித்தார். அந்த ஓம் போட்டு ஆரம்பித்தது ஞானவேல். ஸோ எவ்ரி ஃபிலிம் வித் ஞானவேல் ஒரு ஒரு டிசிஷனும் முக்கியமான டிசிஷன் வந்திருக்கு ஞானவேல் எனக்கு எடுத்தது எல்லாமே. ஸோ இந்த படமும் 35வது படம் விக்னேஷ் கூட எனக்கு வேறு மாதிரியான ஒரு மறுபடியும் ஒரு இமேஜ் கிடச்சிருக்குன்னா அதுக்கு ஞானவேல் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. So guys, please subscribe In and Out Cinema. In and Out ka subscribe pannunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.